ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் ப்ரைட் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் டூவில் கொஸ்டின் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இஸ் காஸ் இன்வஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க இவங்க கொடுத்துருக்காங்களே இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபார்ம்லா காஸ் இன்வஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இக்குவல் டு பை மைனஸ் காசின் வர்ஸ் ஆஃப் தீட்டான்றது ஒரு ஃபார்முலா இது வந்து ட்ரூவா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜஸ்டிஃபை ஓர் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருந்த எல்லைச்சஸ்ஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதை தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம்

காஸ் ஆஃப் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம் ஏன்னா காஸ் ஆஃப் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா அப்படின் போது நமக்கு இங்கே ஒன் எயிட்டி இருக்கும் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரன்ட் வரும் ஒன் விட கம்மின்னு சொல்லும்போது செகண்ட் குவார்டர் ஒன் விட அதிகம்னு சொல்லும்போது நமக்கு தேர்ட் குவாட்ரன்ட் வரும் இங்கே வந்து ஒன் எயிட்டி ப்ளஸ் தீட்டாவாக இருக்கும் ஸோ இந்த இடம் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டாவாக இருக்கும் ஸோ இங்கே வந்து சைனும் மட்டும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும் காஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸ் காசு எழுதலாம் இப்போ காசு ஆஃப் ஒன் எயிட்டி மைனஸ் மைனஸ் to minus cos theta இருக்கிறதுனால இப்ப minus cos theta க்கு பதிலா cos of pi theta நம்ம எழுதிக்கலாம் இப்ப இங்க இருக்கிற cos நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா cos inverse of கிடைக்கும் சோ so, pi theta மட்டும் இங்க இருக்கும் இப்ப இதல நம்ம θ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் அதனால θ வை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க இந்த மைனஸ்ல இருக்க θ இந்த சைடு வரும்போது θ வா வந்துரும் இங்க இருக்கிற cos inverse of வந்து இந்த சைடு வரும்போது நமக்கு மைனஸ்ல வந்துரும் சோ இது ஈக்வேஷன் 2 எடுத்துக்கலாம் இப்ப 1 ஐயும் 2 ஐயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது 1 ல வந்து cos -x θ னு இருக்கு டூல பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் காசின் எக்ஸ்னு இருக்கு இப்போ இதுவும் தீட்டாவுடைய வேல்யூ தான் இதுவும் தீட்டாவுடைய வேல்யூ தான் அப்போ இந்த ரெண்டு வேலியூவும் நம்ம ஈக்குவல்னு சொல்லிட முடியும் ஸோ அது ரெண்டு வேல்யூவும் எடுத்து எழுதிடுங்க ஈக்குவல்னு போட்டுட்டு நமக்கு கஸ்டில் இது வந்து ட்ரூவான் சொல்லி கேட்டிருந்தாங்க நமக்கு ஈக்குவலாக தான் வந்திருக்கு அதனால இதை வந்து எஸ் இட் இஸ் டூன்னு நம்ம எழுதிக்கலாம் அவ்வளோதான் இந்த சார் யூ